ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சபாபதி முத்துக்குமார் பேசுகிறேன். ஒரு வெல்னஸ் கோச்சாக ஒரு 14 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நான் வீட்டில் இருந்தால் மாதிரி ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வந்து சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோஸ் நான் பேசியிருக்கேன். நான் நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வீட்டில் இருந்தால் மாதிரி எப்படி எக்ஸசைஸ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஹோல் பாடியை வந்து பார்த்திங்கன்னா வார்ம் அப் பண்ணிங்க அப்படின்னா பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக ஆரம்பிக்கும். பிளட்டு சூடாக ஆரம்பிச்சது அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கிற வேர்வை வந்து வெளியேற ஆரம்பிக்கும். எப்போ உங்கள் உடம்புலேருந்து வேர்வை வெளியேற ஆரம்பிக்குதோ அப்பயே நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக ஆகிறதுக்கு உண்டான ப்ராசஸ்க்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் கவனமாக கவனிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நீங்கள் வீட்டில் இருந்தால் மாதிரியே தாராளமாக பண்ணலாம். நான் இப்போ சொல்லித்தரதை ரொம்ப கவனமாக கேளுங்கள். ஃபஸ்ட்டு வார்ம்அப்பில் வந்து மெயினாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்ணிலேருந்து நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் கண்ணை வந்து ஏதாவது ஒரு இடத்த வந்து பார்த்திங்கன்னா உத்து கவனிங்க. கவனிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் நல்லா டைட்டாக பிளிங்க் பண்ணுங்கள். நல்லா அழுத்தி கண்ணை மூடிட்டு பொறுமையாக கண்ணை தர கண்ணை திறக்க சொல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் கையை வந்து பார்த்திங்கன்னா ரேகைங்களை வந்து பாருங்கள். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பாருங்கள். பார்த்துட்டு திருப்பி கண்ணை நல்லா அழுத்தி 3 தடவை பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு தடவை பாருங்கள். திருப்பி இன்னொரு தடவை. இது பண்ணாலும் ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. பொறுமையாக தான் கண்ணை திறந்து பார்க்கணும், அவசரப்படக்கூடாது, பொறுமையாக பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்ணை வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு ஒரு 3 டைம்ஸ். அதுக்கப்புறம் மேலே கீழே அப் டவுன் ஒரு 3 டைம்ஸ். அதுக்கப்புறம் கிராஸ் ஒரு 3 டைம்ஸ். ஆப்போசிட் கிராஸ் 3 டைம்ஸ். அதுக்கப்புறம் ரோல் ஆப்போசிட் ரோல் ஒரு 3 டைம்ஸ். நல்லா கண்ணை நல்லா அழுத்தி மூடிட்டு பொறுமையாக கண்டிப்பாங்க. இந்த கண்ணுக்கான எக்ஸசைஸ் நீங்கள் ரெகுலராக பண்ணின்னு வந்தீங்க அப்படின்னா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்கள் கண்ணு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பார்வையோட ஸ்ட்ரென்த்து கம்மியாக சொல்ல கண்ணுக்கு எக்ஸசைஸ் பண்ண சொல்ல உடம்புல இருக்கிற விட்டமின் ஏ வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். கண்ணு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் கண்ணாடி போகிறது தீர்வான்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா, அது தீர்வு கிடையாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளை வச்சுருக்கா மாதிரி உங்கள் வேலையை நீங்களே செய்கிறதா பெஸ்ட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு டிரைவரை வச்சுட்டு நீங்கள் வேலை உங்கள் கார் வாங்கி ஒரு டிரைவரை வைக்கிறதுக்கும் நீங்களே உங்கள் காரை ஓட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உங்கள் கண் அந்த மாதிரி தான். நீங்கள் கிளாஸ் போட்டிங்கன்னா ஒரு டிரைவரை நம்பி நீங்கள் வேலை செய்கிற மாதிரி, இதே நீங்களே உங்கள் பார்வையை பார்த்தீங்க அப்படின்னா ஓன் டிரைவிங் பண்ணுற மாதிரி. அப்போது உங்கள் கண்ணுக்கு நீங்கள் கவனமாக இருங்க. உங்கள் கண்ணை வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஈஸியாக பார்த்துக்க முடியும். என்ன அப்படின்னா, கண்ணுக்கு எக்ஸசைஸு விட்டமின் மினரல்ஸ் நீங்கள் ரெகுலராக எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண் பார்வை நார்மலாக தெரிய ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு முன்னாடி நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். அதனால் சொல்கிறேன், இந்த கண் மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 இருந்தது, -3 இருந்தது. எனக்கு ஒரு குரு வந்து சொல்லி கொடுத்தாங்க, அவங்க சொல்கிறத அப்படியே கேட்டேன். நான் கேட்டு நான் அப்ளை பண்ணி எனக்கு ரிசல்ட்ஸ் எடுத்துருக்கேன். சேம் நீங்களும் பண்ணலாம். இப்போ ரெண்டாவது என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களோட நெக்கு, இந்த நெக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, கழுத்தில் இருந்து நல்லா கவனமாக கேளுங்கள். கழுத்தில் ஒட்டி நெக் இருக்கக்கூடாது, நிமிந்து இருக்கணும். இந்த இடம் வந்து ஃபுல் கேப் இருக்கணும். ஏன், முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வி ஷேப் இருக்கணும். முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொப்பை விழ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உடம்பு கெட்டு போக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ரெண்டாவது, உங்களோட நர்வஸிங் சிஸ்டம் பிளட் எல்லாமே பிரெயினுக்கு போகிறது வந்து டிலே ஆக ஆரம்பிக்கும். நிறைய கோவம் வர்றதுக்கும் பீப்புள்கிட்ட ரியாக்ட் பண்ணுறதுக்கும் காரணம் என்னென்னா, எக்ஸஸ் ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுனால தான். நீங்கள் அதை எப்படி வந்து பார்த்திங்கன்னா நெக்கை வந்து ஷேப்பில் எடுத்துனோன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் ஹிப்பில் கை வச்சுக்கிங்க. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஒரு 3 தடவை. அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் ஒரு 3 தடவை. அதுக்கப்புறம் இந்த ஷோல்டரில் ஒரு தடவை, இந்த ஷோல்டரில் ஒரு 3 தடவை. அதுக்கப்புறம் கீழே, அதுக்கப்புறம் மேலே. இது வந்து நெக்குக்கான எக்ஸசைஸ். நீங்கள் இதை ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் நெக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட செஸ்ட்டில் உங்கள் உடம்புலேருந்து விலகி இருக்க ஆரம்பிக்கும். ரொம்ப நல்லது, பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது உங்கள் ஷோல்டர்.
மென்னாக இருந்தீங்களாலும் சரி உமனாக இருந்தீங்களாலும் சரி உங்கள் ஷோல்டர் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற வேர் நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரெஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களை பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குட் ஃபீல் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ஷோல்டருக்கு வந்து எக்ஸசைஸ் என்ன பண்ணணுன்னா கையை வந்து ஓப்பன் பண்ணி வெளில வைங்க, வச்சுட்டு ஒரு 3 times, அதுக்கப்புறம் ஆப்போசிட் 3 times, அதுக்கப்புறம் கையை நார்மல் எடுத்துக்கோங்க. உங்கள் கையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சைடில் வந்து ரோல் பண்ண ஆரம்பிங்க, ஒரு 3 times பண்ணுங்கள். ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் 3 times ரோல் பண்ண ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் பேக்கில் 3 times. 3 தடவை பண்ணால் போதும். உங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 3 times பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்கள் கையில் வந்து முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா சுத்த முடியுது, பின்னாடியும் சுத்த முடியுது. உங்களோட ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுக்கு, உங்கள் பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ரெண்டு கையுமே, ஒரு கை ஃப்ரண்ட்டில் வரணும், ஒரு கை பேக்கில் வரணும், ஒரு 5 times. அதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட், அதுக்கப்புறம் கையை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அப், பின்னாடி கையை திரும்பி தொடுங்க, முன்னாடி கிளாப் பண்ணவனா டச் பண்ணு. தட்ஸ் இட். அதுக்கப்புறம் கையை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 3 times. கையை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வச்சுக்கோங்க, வச்சுட்டு கையெழுத்தும் போயிட்டு பின்னாடி. ஒரு 3 times. அதுக்கப்புறம் நீங்கள் கையை எப்படி நீட்டிக்கோங்க, நீட்டிட்டு உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைட்லையுமே எல்லா ஜாயின்ஸ் இது மாதிரி இருக்கிறது எல்லாமே ஜாயின்ஸ். இந்த ஜாயின்ஸ் எல்லாமே நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். கை எப்படி வச்சுக்கிங்க, வச்சுட்டு இந்த சைடில் ஒரு 3 times, ஆப்போசிட்டில் ஒரு 3 times. அதுக்கப்புறம் கையை எப்படி வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணு. ஒரு 3 times பண்ணால் போதும். உங்களுக்கு டைம் இருக்குன்னா 5 times கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உடம்பு வந்து கால் வந்து ஸ்ட்ரைட்டாக நிமித்தி வச்சுக்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் இல்லாமல் உடம்பு வந்து இது வந்து உங்கள் ஹிப்புக்கான எக்ஸசைஸ். நீங்கள் வந்து அது மாதிரி பண்ணி முடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக, கால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், உடம்பு வண்டி பார்த்திங்கன்னா மூவ் ஆகும். இது எல்லாமே ஹிப்புக்கான எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் உங்களோட கையை வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வச்சுக்கிங்க, ஒரு 3 times. நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் கையை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹப்பில் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மூவ் பண்ணணும். உடனே வந்து பார்த்தீங்கன்னா தரையத்தோட ட்ரை பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக. ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தரையை டச் பண்ணுற ஹேபிட் வந்து வச்சுங்க, வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக வந்து நீங்கள் வந்து கையை இப்படி பொசிஷன் வச்சுக்கோங்க. உங்களோட ஷோல்டர் சைஸ்க்கு வந்து காலை வந்து விரிச்சு வச்சுக்கோங்க, கொஞ்சமாக லைட்டாக விரிச்சுட்டு காலை வந்து கையை இப்படி வச்சுக்கணும். ஒரு 10 times பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து ஒரு 3 times பண்ணி காட்டுறேன். நான் ஒரு 10 times பண்ணுறது வந்து பெட்டர். இதை வந்து நீங்கள் ரெகுலராக உங்களோட வீட்டில் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பெஸ்ட் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்பில் இருக்கிற ஹோல் ஆர்கன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெச் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது பண்ணுங்கள். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது, இன்னும் நீங்கள் வந்து அடிஷ்னலாக எதனால் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்க்கு யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இதை